நம்ம சேனலில் எக்ஸ்க்ளூசிவான அப்டேட்ஸ்லாம் பார்க்குறோம். அப்படிதான் இப்போவும் அப்டேட்ஸோட வந்திருக்காது. என்னன்ட்டு வாங்க இந்த வீடியோக்குள்ளே பார்க்கலாம். தளபதிக்கு விதித்த அபராதத்தால் கொந்தளித்த ரசிகர்கள், மாஸ்டர் செஃப் ஃபுல் டீட்டெயில்ஸ், விஜய் சேதுபதியின் வைரல் வீடியோ, திருத்தணி சென்ற ரோஜா, ஆனந்தராஜ் அவர்களின் அதிரடி முடிவு, சார்பெட்டா ரிலீஸ் டேட், கவின் லேட்டஸ்ட் அப்டேட், சின்ன பூவே மெல்ல பேசு சீரியல் செலிப்ரேஷன், செலிபிரிட்டிஸ் அட்ராசிட்டிஸ் இது எல்லாத்தையுமே தான் நம்ம இந்த வீடியோக்குள்ளே பார்க்க போகிறோம். தளபதி விஜய் அவர்கள் தான் டாக் ஆஃப் த டேனே சொல்லலாம். ஏன்னா அந்த 100,000 அபராதம் தான் எல்லாருமே பேசிட்டு வராங்க. சரி, அவங்களாம் பேசுறாங்களே, நம்ம பேசினா என்ன தப்புன்ட்டு நம்மளும் ஏதாவது ஒன்று போடுவோம்ட்டு கஸ்தூரி ஒரு ட்வீட் ஒன்று போட்டிருந்தாங்க. அந்த ட்வீட்ல நியூஸ்ல என்ன சொன்னாங்களோ அதை தாங்க சொல்லியிருந்தாங்க. ஆனா அவங்க அந்த நியூஸை சரியா கேட்கல போல இருக்குங்க. ஏன்னா 2012 நடந்த விஷயத்த 2013 மென்ஷன் பண்ணிருக்காங்க. இவங்களோட இந்த போஸ்ட்டுக்கு கீழே பல ரசிகர்கள் கொந்தளிச்சிருக்காங்க. உங்களுக்கு தெரியுமா தளபதி டாக்ஸ் கட்டலன்னு, உங்களுக்கு தெரியுமா நீங்க பாத்தீங்களா அப்படி இப்படின்னு பல கமெண்ட்ஸ்களை சொன்னது மட்டும் இல்லாம அதுக்கு ஆதாரமா ஒரு ஸ்லிப்பும் சோசியல் மீடியால வைரல் ஆயிட்டு இருக்கு. கஸ்தூரி இந்த ஸ்லிப்பை பார்த்து பயந்தாங்களா இல்ல தளபதி ரசிகர்களை பார்த்து பயந்தாங்களான்னு தெரியலங்க. ஏன்னா அவங்க போட்ட ட்வீட்டை டெலீட் பண்ணிருக்காங்க. இதுக்கான விளக்கத்தை அவங்க கொடுக்குறாங்களா இல்லையான்றத வெயிட் பண்ணி பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி தளபதி ரசிகர்கள் சோசியல் மீடியால என்ன பண்ணிட்டு வராங்கன்னா, ஹேட்டர்ஸ்க்கு இதுதான் பாருங்க பாருங்கன்ட்டு ஒரு ஸ்லிப்பை ஷேர் பண்ணிட்டு வராங்க. இதை பத்தின உங்களுடைய கருத்துக்களை கமெண்ட் பாக்ஸ்ல கமெண்ட் பண்ணுங்க. இந்த வீடியோவை இப்பதான் பாக்குறேன். இந்த 100,000 அபராதம் என்ன அப்படின்னு தெரியாதவங்களுக்கு ஆல்ரெடி அதனுடைய டீடைல்ஸ் ஃபுல்லா நம்ம தனியா ஒரு வீடியோவை அப்டேட் பண்ணிருக்கோம். அந்த வீடியோ பார்க்காதவங்களுக்காக அந்த வீடியோடைய லிங்க் இந்த வீடியோடைய டிஸ்கிரிப்ஷன்ல இருக்கு, கிளிக் பண்ணி பார்க்கலாம். சன் டிவில டெலிகாஸ்ட் பண்ண போற மாஸ்டர் செஃபோடைய அந்த மாஸ் என்ட்ரி ப்ரோமோஸ் இது எல்லாத்தையுமே நம்ம பார்த்துட்டு வரோம். எப்போ எப்போன்னு கேட்டுட்டே இருந்தவங்களுக்கு இப்போ இப்போன்ட்டு ஒரு செம்மையான அப்டேட்ஸ் வந்திருக்குங்க. ஆமாங்க, மாஸ்டர் செஃப் இந்தியால தமிழ்ல தான் ஃபர்ஸ்ட் டெலிகாஸ்ட் பண்ண போறாங்க. அதுக்கப்புறம் தெலுங்குலயும் டெலிகாஸ்ட் பண்ண போறாங்க. மொத்தமா 14 டெலிகாஸ்ட் பண்ண போறாங்க. டோட்டல் எபிசோட்ஸ் 27 எபிசோட்ஸ் இருக்கு. ஆகஸ்ட் 1 9:30 மணில இருந்து 10:30 அதாவது சண்டே அன்னைக்கு லான்ச் பண்ண போறாங்க. இந்த ஷோவோட கிளைமேக்ஸ் டேட்டையும் அனௌன்ஸ் பண்ணிருக்காங்க. அக்டோபர் 31 முடிக்க போறாங்க. அன்னைக்கு தான் இந்த ஷோ, அதாவது தமிழ் மாஸ்டர் செஃப்ல யாரு ரியல் மாஸ்டர் செஃப் அப்படிங்கற விஷயம் நமக்கு தெரிய போகுது. பிரம்மாண்டமான செட் ஆஃப் ஃபேன்ஸ் ரெடி பண்ணிருக்காங்க அந்த வீடியோ உங்களுக்காக. பிரஸ் மீட்டும் நேத்துல இருந்து கொடுத்துட்டு வராரு விஜய் சேதுபதி அவர்கள். இதுல நம்ம எல்லாருக்காகவும் 2 முக்கியமான அப்டேட்ஸ் சொல்லிருக்காங்க. என்னன்னா, இவர் விக்ரம் படத்துல கமல் சார் கூட இணைஞ்சிருக்காரு. எப்படி சார், கமல் சாருக்கு வில்லனா எப்படி ஓகே பண்ணீங்க அப்படின்னு கேட்டதுக்கு, எனக்கு லோகேஷோட கதை மேல ரொம்ப நம்பிக்கை இருக்கு, அது போதும், அதனாலதான் இதை ஓகே சொன்னேன் அப்படின்ட்டு சிம்பிளா முடிச்சுட்டு போயிட்டாரு விஜய் சேதுபதி அவர்கள். இது மட்டும் இல்லங்க, அடுத்த கேள்வி என்னன்னா, சார் தளபதி கூட நடிச்சிட்டீங்க, சூப்பர் ஸ்டார் கூட நடிச்சிட்டீங்க, கமல் சார் கூட நடிச்சிட்டு வரீங்க, தல கூட நடிப்பீங்களா சார், எப்ப நடிப்பீங்க, இப்படி ஒரு கேள்வியை கேட்டதுக்கு அவர் சிம்பிளான பதில் தாங்க சொல்லிருக்காரு. இங்க பாருப்பா, எனக்கு ஈகோலாம் கிடையாது, தலை கூட 30 படம் நடிக்க சொன்னா கூட நான் நடிச்சு கொடுப்பேன். இப்படி டாப் லெவல்ல பிரபலமா இருக்கிற இந்த ஒரு நடிகர் ரொம்ப சிம்பிளான பதில சொன்னதை கேட்டு இந்த வீடியோ பாத்தீங்கன்னா ரொம்ப வைரல் ஆயிட்டு இருக்கு. சோ இந்த ஷோ பத்தியும் அந்த தலை கூட ஒரு நடிகர் ரொம்ப ஈகரா வெயிட் பண்றேன்னு சொல்லியிருக்காரு. இது எப்ப நடக்குதுன்னு வெயிட் பண்ணி பாக்கலாம். அதுக்கு முன்னாடி உங்களுடைய கருத்துக்களை கமெண்ட் பாக்ஸ்ல கமெண்ட் பண்ணுங்க. கவினுடைய வாழ்க்கையில நேத்து மறக்க முடியாத நாளாம், அது என்ன நாள் அப்படின்ட்டு அவரே மென்ஷன் பண்ணிருக்காரு. நடக்க முடியாத அளவுக்கு சந்தோஷமான நடந்தது.
ரிலீஸ் ஆயிருக்கு. படம் அமேசான் பிரைம்ல July 22 ரிலீஸ் பண்ண போறாங்களாம். நீட் இல்ல, நீட் இல்ல, நீட்டுக்காக நாங்க போராடுவோம் இப்படிலாம் சொன்னாங்க. கடைசியா பாத்தீங்கன்னா நீட் எக்ஸாமும் வைக்க போறாங்க. அதுக்கான ப்ரிப்பரேஷன் எல்லாம் நீங்க ஆல்ரெடி பண்ணிருப்பீங்க, புதுசா உங்களுக்கு சொல்ல வேண்டியது இல்ல. வாங்க வந்து எக்ஸாம் எழுதிட்டு போங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க. சோ நீட் எக்ஸாம் எழுத போற அனைவருக்கும் எங்களுடைய வாழ்த்துக்கள். இப்போ இதுல என்ன புது குழப்பம்னா, நடிகர் ஆனந்தராஜ் அவர்கள் தான் ஒரு பேட்டி ஒண்ணு கொடுத்திருக்காரு. அந்த பேட்டியில அவர் என்ன சொல்லியிருக்காருன்னா, நீட் எக்ஸாம் எல்லாம் நடத்துங்க, அதை பத்தி நாங்க எதுவும் சொல்லல. ஏன்னா நாங்க அதை வேணா சொன்னாலும் நீங்க கேட்க போறது இல்ல. இந்த எக்ஸாம் ஆளுக்குள்ள போறதுக்கு முன்னாடி பெண் குழந்தைகளுடைய துப்பட்டாவெல்லாம் பிடுங்கி வைக்கிறீங்க, அதை எதிர்த்து நான் வழக்கு தொடர போறேன் அப்படின்னு சொல்லியிருக்காரு ஆனந்தராஜ் அவர்கள். நடிகை ரோஜா திருத்தணிக்கு அவங்க ஃபேமிலியோட போயிருக்காங்களாம். அந்த போட்டோ உங்களுக்காக. சின்னப்பூவே மெல்ல பேசு, இந்த சீரியல் நிறைய பேருடைய ஃபேவரட் சீரியலா இருக்கு. இந்த சீரியல் இப்போதான் இங்க டெலிகாஸ்ட் பண்றாங்க. ஆனா ஜி டிவில அங்க பாத்தீங்கன்னா 2017 இருந்து டெலிகாஸ்ட் பண்றாங்க. குண்டலி பாக்யா அப்படின்ற டைட்டிலோட தான் டெலிகாஸ்ட் பண்றாங்க. கிட்டத்தட்ட 4 வருஷம் ரொம்ப ரொம்ப சக்சஸ்ஃபுல்லா போயிட்டு இருக்கு. அந்த வகையில நேத்து தான் 1000வது எபிசோட செலிப்ரேட் பண்ணிருக்காங்க. அந்த போட்டோஸ் உங்களுக்காக. ஸ்ரீதேவியோடைய மகள் ரூபிகாக்கு பிறந்த நாள் கொண்டாடி இருக்காங்க. நிறைய பேர் வாழ்த்துக்களை சொல்லிட்டு வராங்க. சமீரா ரெட்டி அவங்களுடைய குழந்தை கூட, நிஷா அவங்களுடைய குழந்தை கூட, கனா காணும் காலங்கள் டீம், ஷாம் விஷால் இவங்க எல்லாருடைய அட்ராசிட்டிஸ் வீடியோஸும் உங்களுக்காக. வீடியோ பார்த்து என்ஜாய் பண்ணிருப்பீங்க நம்புற. அடுத்த ஒரு வீடியோ வந்து பாக்குற, அதுக்கு முன்னாடி தொடர்ந்து அப்டேட்ஸ் எல்லாம் பாக்கணும்னு நினைச்சீங்கன்னா உடனே நம்ம சினி சமூகம் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பக்கத்துல இருக்க பெல் ஐக்கானையும் பிரஸ் பண்ணிடுங்க.